ஹாய் ஹலோ, வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மசாலா பவுடர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அதாவது பிரியாணி மசாலா வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம கடைகளில் நிறைய பிரியாணி மசாலா வாங்கியிருப்போம். ஸோ நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து 25 கிராம் கிட்ட பட்டை எடுத்திருக்கேன். சுருள் பட்டை தான் நான் எடுத்திருக்கேன். சுருள் பட்டை வந்து ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. 25 கிராம் பட்டை, 25 கிராம் ஏலக்காய், 20 கிராம் வந்து நான் கிராம்பு எடுத்திருக்கேன். அதே 25 கிராமு சோம்பு எடுத்திருக்கேன். ஸோ இதே அளவில் தான் எடுக்கணும். பட்டை, ஏலக்காய், சோம்பு எல்லாமே 25 கிராமு, கிராம்பு மட்டும் உங்களுக்கு 20 கிராமு. அதே மாதிரி பிரிஞ்சி இலை வந்து ஒரு 5 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆப்ஷனல். பிரிஞ்சி இலைங்கிறது ஆப்ஷனல் தான். இதை போட்டால் இன்னும் கூடுதல் ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட வந்து நான் ஒரு துண்டு வந்து கல்பாசி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சாஹி ஜீரா அப்படிங்கிறது கடையில் கிடைக்கும். நீங்கள் நார்மல் ஜீரகம் மாதிரி தான் இருக்கும், அதை விட சின்ன சைஸில் இருக்கும். அதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கசகசா வந்து ஒரு 25 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பட்டை, சோம்பு, ஏலக்காய், அப்புறம் கசகசா, இது எல்லாமே 25 கிராமு. அப்புறம் வந்து பிரிஞ்சி எல்லாம் 5 கிராமு. அப்புறம் வந்து நம்ம எடுத்துருக்கிற கல்பாசி ஒரு துண்டு, சாகி ஜீரா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, இவ்வளோதான். ஸோ இதை நான் வந்து இதனுடைய அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அரைக்கும் போது பிரியாணி வந்து நார்மலாக பண்ணுறதை விட, நம்ம கடையில் வாங்கி பண்ணுற மசாலாவை விட இது ரொம்பவே வந்து ஃப்ளேவராகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இதை நல்லா வந்து வெயிலில் காய வச்சுக்கிட்டு, அதாவது இதை நீங்கள் வறுக்கக்கூடாதுங்க, வெயிலில் நல்லா காய வச்சுட்டு இதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நம்மளுடைய சூப்பரான பிரியாணி மசாலா ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில், அதாவது ஸ்டீல் பாக்ஸ்லேயோ இல்லை வந்து நீங்கள் கிளாஸ் ஜார்லேயோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. வெளியில் வச்சு யூஸ் பண்ணால் ஒரு மாதம் கிட்டே யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது 4 மாதம் வரைக்குமே அப்படியே இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, நல்லா க்ளோஸ் பண்ணி அந்த மணம் வெளியில் போகாமல் வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தா நீங்கள் 4 மாதம் கிட்ட வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு வந்து நீங்கள் இந்த பிரியாணி மசாலா யூஸ் பண்ணணுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெஜிடபிள் பிரியாணி 1 கிலோவுக்கு வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி அளவுகளோடு இந்த பிரியாணி மசாலாவை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென், பை ஃப்ரம் சுதீஸ் கிச்சன்.